ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட புது வீடு கிரகப்பிரவேசமும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் விலாகவும் வந்து பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் வந்து ஈவினிங் வந்து வீடெல்லாம் வந்து நல்லா பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாச்சு, லைட்டிங்லாம் வந்து போட்டாச்சு. இங்கே ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய திங்ஸும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் வந்து ஊர்லேருந்து ஏற்கனவே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலையில் பூஜைக்கு வேண்டிய திங்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சாச்சு. ஃபங்க்ஷன் நடந்த டே பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை, அன்றைக்கி வந்து 5:30 காலையில் வந்து கணபதி ஹோமம் வந்து செஞ்சிடணும், பூஜை பண்ணிடணும். அதுக்கு முன்னாலே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். பசுங்கன்னும் வந்து கூடவே வந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவும் ஃபோட்டோஸும் எதுவும் எடுக்கலை, அதனால் அதெல்லாம் வந்து காமிக்க முடியல. பால் காய்ச்சத்துக்காக புது அடுப்பு, மண் அடுப்பு வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன்லேயே இருக்கிற ஷெல்ஃபில் தான் வந்துட்டு வச்சுருக்கோம். பூஜைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கலச பூஜை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோமம் வந்து நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. இது வந்து எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரின்றதுனால நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து கட்டியிருக்கோம். வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சாய் பக்தனிவாஸ். பிளாட்டோட சைஸ் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. நாங்கள் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் வந்து இப்போ வந்து கட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இடம் விட்டுருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவிலே வந்து நான் ஒரு எம்டி ஹோம் டூர் வந்து இந்த வீடு வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து முடியல, இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் தான் வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ் விளக்கெலாம் வந்துட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து அப்புறமா வந்து டோர் வந்து போட்டுடணும். இப்போ கிச்சனில் வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே வந்த பசுமாட்டிலேருந்தே பால் வந்து கறந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஹோமம் வந்து முடிஞ்சிடுது. அதுலேருந்தே வந்து அந்த நெருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு பால் வந்து காய்ச்சிட்டோம். பசுமாடு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஹால்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கோமியம் சாணம் இதெல்லாம் வந்து போட்டுச்சு. அதை போல் போட்டால் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. காய்ச்சின பாலையே வந்துட்டு நம்ம சாமிக்கு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையும் வந்து செஞ்சாச்சு. பூஜை முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அந்த வீட்டிலே வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஃப்ரைடேவும் வந்து கிளம்பி வரக்கூடாது, அதனால் வந்து அன்றைக்கும் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டோம்.
ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு சமைச்சி வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கான திங்ஸ்லாம் வந்துட்டு நான் ஊர்லேருந்தே வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். கேஸ் ஸ்டவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிலிண்டர் வந்து இங்கேருந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே வந்துட்டு வாங்கிட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வாசல்லாம் வந்து கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் அன்றைக்கே வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். கலர் பொடி, கோலமாவு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வச்சுட்டு நான் அழகாக வந்து கோலம் வந்து போட்டுட்டு டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. இப்போ வாசல்லாம் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு உள்ள போகலாம். கிச்சனில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும் ஷெல்ஃபு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த விஜிடபிள்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். பூஜையில் வந்து வாழைப்பழம்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் சிலது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அணில் ரவை புட்டு, ரெடிமேடு புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்புலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, தோரம்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய்லாம் வந்து இங்கே பூஜையிலே வந்து இருந்தது. இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து கேஸ் ஸ்டவுக்கு கிட்டேயே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே பூஜா ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஷெல்ஃப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ போடுறதுக்காக காஃபி தூள், டீ தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு, புளி, மிளகாத்தூள், எண்ணெய் இந்த போல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஊர்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசியும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான சில பாத்திரங்கள்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து ஸ்வீட்டோடு வந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து புட்டு வந்து செய்ய போகிறேன், ஸ்வீட் புட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு புட்டு மாவு வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை எவ்வளோ புட்டு மாவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுட தண்ணி வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா புட்டு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், நெய் போட்டு முந்திரி, திராட்சையெல்லாம் வந்து போட்டுக்கலாம். புட்டு வந்து செஞ்சுட்டு அதை வந்துட்டு பூஜையில் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் கொஞ்சமாக வந்து கேசரி மட்டும் செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னும் இருக்கிறதுனால வந்து எல்லா திங்ஸும் வந்து நாங்கள் பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அஞ்சரைப்பட்டியில் தான் வந்து நான் வந்து வெல்லம், தவிடு, கல் உப்பு, சாதா உப்பு, தோரம்பருப்பு, மஞ்சள் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். விளக்கு டெக்கரேஷன் வீடியோ, அடுப்பு டெக்கரேஷன் பண்ண வீடியோலாம் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.